நிர்வாக தலைவர் திரு ராதா ரவி அவர்கள் வந்து நயன்தாரா அவங்க பேரில் பேசின அந்த ஆபாச பேச்சை கேட்டுட்டு தான் இருந்தோம். எல்லாரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. நல்ல விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட பல மாதங்களாக வந்து நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கிறது. எனக்கு முன்னாடி டப்பிங் யூனியனில் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு ஒரு ரீட்ரெஸல் கிடச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு முன்னாடி வந்து பூமா சுபாராவ் அப்புறம் இன்னொரு ஒரு பெண் டப்பிங் ஆர்டிஸ்ட் ராதா ரவி அவர்கள் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ண போது ராதா ரவி அவங்கள வந்து நீக்கிற மாதிரி பூமா சுபாராவை நீக்கினாங்க. அப்போ பூமா சுபாராவுக்கு யாரும் குரல் கொடுக்கல. சொல்லப்போனால் நான் உட்பட, ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது. நிஜமாக எனக்கு தெரிஞ்சிருந்தனா நான் அப்போவே பண்ணியிருந்திருப்பேன். ஐ ஹவ் ஆல்சோ அப்பாலஜைஸ் டு ஹர். ஐ ஃபீல் வெரி பேட் தட் ஐ டென்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹர். அண்ட் இஃப் ஐ ஹேட் நோன் அபவுட் இட் ஐ வுட் ஹேவ். இதுக்கு முன்னாடி தாசரதி சார், மதி சார், இன்னும் எத்தனையோ பேர் இந்த நிர்வாகத்தோட ஊழல் அட்டு ஊழியம் எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கேஸ் மேலே கேஸ் போய்கிட்டே இருக்குது. நேத்திக்கு கூட நான் கோர்ட்டுக்கு போனேன். என்னவா இருந்தாலும் டப்பிங் யூனியன் வந்து பேன் எல்லாம் திரும்ப வாங்குற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எப்படியான வேலையை விட்டு நிறுத்திடணும். எந்த தைரியத்தில் நீ வந்து எனக்கு எதிர்க்க கேஸ் போட்டேங்கிற அளவுக்கு தான் பேசுகிறாங்க. அவங்க லாயரும் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ த திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால்தான் வென் ஒரு என்ன பெண்களை பற்றி எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் இல்லை வந்து ஒரு பொது மேடையில் வந்து பேசும்போது அவங்களோட திறமை இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க படத்தில் நடித்து அந்த படம் பிடிக்கலைனாலோ இல்லை அவங்களோட நடிப்பு பிடிக்கலைனாலோ இல்லை அவங்க பாடினது பிடிக்கலை அவங்க பேசுறது பிடிக்கலை கருத்தில் மட்டும் ஆர்கியூ பண்ணிவிட்டு கருத்தில் மட்டும் டிபேட் பண்ணிவிட்டு அவங்க முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு அவங்க தலைமுடி இப்படி இருக்குது. அதாவது நீங்கள் இது நான் ஜென்ரலி எல்லா பெண்களையும் பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து நான் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஏற்கனவே உங்களை நிறைய பேர் வந்து வைரமுத்துகா வந்து பிஜேபி தான் எனக்கு காசு கொடுத்து பேச வச்சதுன்னு நக்கீரனில் கூட எழுதினாங்களே. இன்னமும் நான் அந்த வீட்டு சாவிக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பெங்களூரில் ஒரு வீடு கொடுத்தாமா இல்லையாமே. ஸோ அந்த வீட்டு சாவியை கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா எதுவும் இவங்கெல்லாம் வேலை இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆக்கினதுக்கு கொஞ்சம் அதையாவது அந்த ரெண்டு வச்சு குழச்சிக்கலாம்னு பார்க்குறேன். இன்னும் வீட்டு சாவியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னு தெரில. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சுதான் பிஜேபி எனக்கு வீடு கொடுத்துச்சாமே. எனிவே பெங்களூரில் சென்னை விட பெட்டர் ரெண்ட் கிடைக்கும், அதை விடுங்க. த திங் இஸ் என்ன இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அவங்களோட தலைமுடியை பற்றி வந்து ஜோக் அடிக்கிறதும் அசிங்கமாக பேசுகிறதும் சரி. ஒரு பொலிட்டிக்கல் கட்சிக்கும் இன்னொரு பொலிட்டிக்கல் கட்சிக்கும் வந்து எத்தனையோ கருத்து வேறுபாடு இருக்கலாம், பாலிசிஸில் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், ஊழலுங்களாம் கரப்ஷனுங்களாம் இல்லை வந்து அவங்க பண்ணியிருக்கிறதுல ஏதாவது ஒன்று சரியா இல்லாமல் இருக்கலாம். அவங்க பேசினது தப்புன்னு சொல்லலாம், இல்லைனா அவங்க சொல்கிற கருத்துக்கள் தப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அவங்கள அப்படி சொல்கிறது இல்லைனா வந்து இது பெண்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் வந்து ஆண்களை சொல்லிட்டு இந்த மாதிரி வேசிக்கு பிறந்தவங்கலாம் இப்படி தான் பேசுவேன். எப்படி சுற்றி பார்த்தீங்கனாலும் பொது மேடையில் வந்து பெண்களை தான் அசிங்கப்படுத்துது. எனக்கு அதான் அந்த ஒரு இந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சதே இல்லை. பல வருஷமாக நான் அதை கேட்டுட்ருக்கிறது தான். ஒருத்தவங்களோட கருத்து பிடிக்கலனாலோ இல்லை ஒருத்தவங்களோட அரசியல் பிடிக்கலனாலோ அதை மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நீ யாருக்கு பிறந்த, உன் அப்பா யாரு, அம்மா யாரு, அதில் வேற ஒரு அப்பனுக்கு பிறந்தியா வேற கேட்பாங்க. அது சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு அப்பனுக்கு தான் பிறக்க முடியும். திருப்பி வேணா 8th ஸ்டாண்டர்ட் வந்து பயாலஜி வேணா போய் பார்த்து பாருங்க. ஹவுஸ் அ ஹியூமன் பீயிங் ஃபார்ம்ட், அதாவது ஒரு கரு எப்படி உருவாகுது அப்படித்த கரு தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் கால்ட் இன் தமிழ். ஸோ எப்படி வந்து ஒரு எம்பரியோ ஃபார்ம் ஆகுதுன்னு தயவுசெய்து போய் படிச்சுட்டு வாங்க. தெர் கேன் ஒன்லி பி ஒன் ஃபாதர் அண்ட் ஒன் மதர். இன் அதுக்கு அதை தாண்டி எத்தனை அப்பனுக்கு போகிறதெல்லாம் கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா இதுக்கு வந்து அறிவும் இல்லை. பேசிக்கலி இந்த மாதிரி திட்டுறவங்களுக்கு அறிவே இல்லை, அதோட சேர்த்து கலாச்சாரமும் இல்லை. இல்லை இவங்கெல்லாம் பயங்கரமாக தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக வருதுன்னு சொன்னேன். இதில் வேற ஒரு லூஸு மீம் பேஜ் வந்து இதை வச்சு ஏதோ ஒரு அந்த வீடியோ மேலே வீடியோ மீம் மேலே மீம் போட்டுட்ருக்கேன். ஆனால் அந்த மாதிரி மீம்ஸ்க்கு வந்து அது அந்த மாதிரி மீம்ஸ் பண்ணுறவங்களையும் அந்த மாதிரி மீம் பேஜஸை சப்போர்ட் பண்ணுறவங்களும் ஒரு 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 குறிப்பிட்ட ரகமான ஒரு கலாச்சார பேர்வைகள். அந்த கலாச்சாரம் வந்து சிரிஞ்சு சீரழிஞ்சு தான் போங்க. அவங்களாம் கிடக்கிட்டு போகிறாங்க. ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் பற்றி இப்போ வேறு பேசிகிட்டு இருக்க முடியாது. பட் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறது ஒன்று தான். ராதா ரவி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பல்லாண்டு காலமாக இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு மேடையில். அப்போவே அவரை தட்டி கேட்டிருந்தா எனக்கு முன்னாடி இருந்த பெரியவங்க, எனக்கு முன்னாடி இருந்த சமூகத்தில் என்ன பெரிய பேர் வாங்கியிருக்கிறவங்க எல்லாம் அப்போவே தட்டி கேட்டிருந்தா இந்த அளவுக்கு இன்றைக்கி நயன்தாரா வந்து இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு வந்திருக்காது. 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து மீட்டு மூவ்மெண்ட்டில் இத்தனை பேர் பேசினியும் ஒரு ஒரு இன்டர்வியூலையும் போய் வந்து நான் வந்து அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி சொல்லுவேன். இண்டஸ்ட்ரியில் வர்ற ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வந்து வர்ஜினிட்டி டெஸ்ட் எடுக்கணும். அப்போ என்ன அதுனா ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் வர்ஜினிட்டி டெஸ்ட் எடுக்கணும்னு எனக்கு புரியல.
அப்புறம் வந்து இப்படியே வந்து பெண்கள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் பேசினாங்கன்னா ஆண்கள் பெண்கள் வேஷம் போட்டுக்கிட்டு ஹீரோயின் வேஷத்தில் வந்து அந்த காலம் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா கட்டாயமாக ராதா ரவி சார் யாருக்கான ஹீரோயினாக நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்க வேண்டியதான். ஐ திங்க் அவர் ஒரு பொண்ணில் பெண் வேஷம் போட்டால் எந்த அழகில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. பட் அட் சம் பாயிண்ட் ஐ வுட் லைக் ஹிம் டு பிகம் அ ஹீரோயின் அண்ட் சி இஃப் ஹி லுக்ஸ் பிரிட்டி அண்ட் இஃப் யூ கேன் ஈவன் டான்ஸ் அண்ட் டூ எனி சச் ஷிட் லைக் தட். ஜோக்ஸ் அ பார்ட், இட் ஐ திங்க் இட்ஸ் யுவர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஓட்டு மட்டும் போட்டால் போகாது. நீங்கள் ஓட் பண்ணுற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஐடியாலஜிஸ் ஏற்றபடி ஒரு சில அரசியல் கட்சி பிடிக்கும், ஒரு சில அரசியல் கட்சி பிடிக்காது. அவங்க வந்து பொது வெளியில் போன மேடைகள்லேயோ அவங்களோட சோஷியல் மீடியா பதிவுகள்லேயோ இல்லை எந்த விதத்துலேயும் சரி கருத்து அதை தாண்டி பர்சனலாக எப்போ அவங்க வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்களோ, பெண்களை ஆபாசமாக பேச ஆரம்பிக்கிறாங்களோ, ஏன்னா எல்லா அரசியல் கட்சியிலையும் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பேசுகிறாங்க, அவங்க பேரில் வந்து நடவடிக்கைலாம் எடுத்து அவங்கள கட்சியை விட்டெல்லாம் தள்ளியெல்லாம் வைக்கிறதில்ல. அது கொஞ்சம் நாளைக்கு வந்து தேர் நாட் தேர் இந்த பார்ட்டின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஆனால் சைலண்டாக இஃப் தேர் பேக் இந்த பார்ட்டி நோபடி வில் ஈவன் நோ. இது பல ஆண்டுகளமாக நடந்திருக்கு. இன்றைக்கும் எம்ஜிஆர் அக்பர் பேரில் கிட்டத்தட்ட 22 நினைக்கிறேன் 22 பெண்கள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ளஸ் ரேப் கேசஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எம்ஜிஆர் அக்பர் இன்னும் பிஜேபியில் தான் இருக்கார். இத்தனை பெண்கள் சொல்லியிருக்காங்களே வி டோன்ட் வாண்ட் டு பி அசோசியேட்டட் வித் அ மேன் லைக் யூ இன் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு யாருமே ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் தட் இஸ் ட்ரூ ஆஃப் எவ்ரிபடி. ஸோ வாட் ஐ எம் ஆஸ்கிங் யூ ஆஸ் சிட்டிசன்ஸ், ஏன்னா இப்போ மே மாதம் வந்து நம்ம எல்லாரும் வந்து போய் எலெக்ஷன் போட்டுட்டு நம்ம எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு ஒரு என்ன அந்த இங்கை வந்து கையில் எடுத்துகிட்டு செல்ஃபி போடுவோம், நானும் போடுவேன். ஆனால் இன்னைக்கு இன்னும் யாருக்கு ஓட் போடுறதுன்னு தெரியல, எஸ்பெஷலி கன்சிடரிங் த பாஸ்ட் செவரல் மந்த்ஸ் அண்ட் த பாஸ்ட் 4-5 இயர்ஸ் எவ்ரி திங். ஏன்னா என்னோட ஃபேவரட் காஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்பெஷலி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் இது என்ன இந்த ஜஸ்டிஸ் அண்ட் சேஃப்டி ஃபார் விமன் எடுத்திங்கன்னா எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் ஷார்ட் இன் மை ஒப்பீனியன். இத்தனை பேர் வந்து பப்ளிக்காக வந்து பேசினதுனால என்ன நடந்தது? ஏன்னா சட்ட ரீதியாக போனால் ஒன்றும் இல்லை. என்னோடய கேஸ் வந்து NCAA வந்து திரு வைரமுத்து அவர்களுக்கு எதிர்க்க ஃபைல் பண்ணி வாரக்கணக்காகுது. இன்றைக்கி திருப்பியும் வந்து மேனகா காந்தி அவர்கள்கிட்ட வந்து ட்வீட் போட்டு கேட்டேன், இத்தனை நாள் ஆச்சு மேடம், என் கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு. டிஜிபி ஆஃபீஸில் இருக்குது, நம்ம வெயிட் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ எல்லாரும் என்னை உட்காந்து திட்டினாங்க, நீ வந்து பெருசாக ப்ராப்ளம்னு நினச்சிக்கிட்டு என்ன வேணால் பேசுவேன். நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன், போலீஸில் இருக்குது, என்கொயரி கூட நடத்தலை. ஸோ எனக்கே இந்த நிலமை வேணாம். மீதி பெண்களுக்கெல்லாம் எப்படி பொள்ளாச்சி கேஸில் வந்து அன்அஃபிஷியல் ரிப்போர்ட் சில ஜேர்னலிஸ்ட்டை கேட்டிங்கன்னா 700 மேற்பட்ட பெண்களுங்கிறாங்க. 700 பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா 2 பெண் தான் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னதுனால? இது சமூகத்தினால. ஏன்னா முன் வந்து சொன்ன பெண்களை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, அசிங்க அசிங்கமாக ட்ரீட் பண்ண வேண்டியது, வேசிங்க வேண்டியது, நீ ஏன் துப்பட்டா போடலைன்னு ஒரு மீம் போட வேண்டியது, முதல்ல துப்பட்டா வாங்கி போடுறி அதுவே இதுவேன்னு மீம் போட்டால் எல்லாரும் ஹஹ ஹஹ அப்படின்னு இப்போ ராதா ரவிக்கு வந்து கைத்தட்டி சிரிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி மீம் வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஷேர் பண்ண வேண்டியது, அங்கேயே வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது எந்த முகத்தை வச்சு அரசியல்வாதிகளை வந்து குத்தங்குறையெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பேசிக்லி ஐ எம் ஆஸ்கிங் யூ, ஹூஎவர் இஸ் வாட்சிங், ஓட்டு போடும்போது இதெல்லாம் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஐ எம் கோயிங் டு, இஃப் அட் ஆல் ஐ ஃபைண்ட் அ பார்ட்டி வேர் த மெம்பர்ஸ் ஹவ் நாட் அப்யூஸ்ட் விமன் ஆன் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் இன் தர் ஸ்பீச்சஸ் தென் மேபி தட் இஸ் அ பார்ட்டி ஐ வில் ஓட் ஃபார். இல்லைனா மேபி என்னோடய ஓட்டை எவனாலும் ஒருத்தன் கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா எனக்கு இப்போ சுத்தமாக வந்து ஐ டோன்ட் சி எனி ஆப்ஷன் வித் ரிகார்ட் எனி திங். இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் நாம் தமிழர் கட்சி ஐ திங்க் ஸோ லாட்ஸ் ஆஃப் ஃபீமேல் என்ன பெண் வேட்பாளர்களா கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. தட்ஸ் அ கிரேட் திங், 50% கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. பட் இட் இஸ் த சேம் மிஸ்டர் சீமான் ஹூ செட் ஹீ சப்போர்ட்ஸ் மிஸ்டர் வைரமுத்து வீஸ் அ வி மீ. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கட்சியிலையோ இல்லை அந்த கட்சியை நடத்துகிற இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கிறவங்கள வந்து என்னால் நம்ப முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து தே வில் சப்போர்ட் அ மொலஸ்டர் ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து அவங்களோட ஜாதி சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து அவங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து அவங்க மொலஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் வந்து 50% பெண் வேட்பாளர்கள் வச்சுருக்கோம்னா என்னால் தான் நம்ப முடியாது. இதெல்லாம் சும்மா ஹாக் வாஷன் தான் தோணுது சம்டைம்ஸ். ஸோ நாட் ஓன்லி திஸ் டோன்ட் திங்க் ஐம் டேக்கிங் ஒன் somebody's name and versus somebody else's name. I'm just saying nobody is clean with regard to sexual harassment cases. I, as a woman, am not able to trust anybody in this country as of now because Mr. M.J. Akbar is still in the BJP in spite of so many women coming forward and complaining against him.
மிஸ்டர் ராதாரவி இஸ் ஒன்லி டெம்பரரிலி சஸ்பெண்டட். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆபாசமான ஸ்பீச் வந்து பெண்களுக்கு எதிராக சொல்கிறது, சோஷியல் மீடியாவில் சொல்கிறது, அவங்க எல்லாரும் அவங்க கட்சியில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த தைரியத்தினால தான் நாங்கள் என்ன பேசினாலும் எங்கள் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, அப்படி சொன்னால் நான் ஓன் ஒழுங்க சொல்லுவேன், இப்படி சொன்னால் நான் ஏன் ஒழுங்க சொல்லுவேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஆண்கள் அவங்களுக்கு அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரட்டிக்கிறாங்க. இதில் வந்து கேஷுவாலிட்டிஸ் ஆனது பெண்கள் தான். நம்மளே அப்படியே அப்படின்னா வந்து திருநங்கைகள் திருநம்பைகளோட நிலைமை எந்த என்ன ஆக போகுதுன்னே தெரில. பிகாஸ் நோபடி இஸ் ஈவன் திங்கிங் அபவுட் தெம், நோபடி இஸ் டாக்கிங் அபவுட் சோஷியல் ஜஸ்டிஸ் டு தெம், நோபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு தெம். ஸோ ஐ ஹவ் ஆல் தீஸ் குவஸ்டின்ஸ். வாட் ஐ எம் ஆஸ்கிங் யூ, திங்க் அபவுட் ஆல் ஆஃப் திஸ் வென் யூ கோ வோட். வோட் மட்டும் போட்டால் போகாது, நீங்கள் வந்து உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை யூல் ஹேவ் டு ஹோல்ட் தெம் அக்கௌண்டபிள். என்ன ஆச்சு, இத்தனை பேர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு சொல்கிறாங்களே, தைரியமாக முன் வந்து சொல்கிறாங்களே, என்ன கிழிச்சிங்க? இண்டிபெண்ட் இன்னோ என்கொயரி கமிஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணலாம். இதுவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தால் கட்டாயமாக செட்டப் பண்ணி என்கொயர் பண்ணியிருப்பாங்க, இப்போ யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஐ கெஸ் எவ்ரிபடி ஹேஸ் ஸ்கெலிட்டன்ஸ் டு ஹைட் ஆர் வாட் எவர் த ஹெல் த ரீசன் மைட் பி. ஸோ தட்ஸ் அபவுட் இட். ப்ளீஸ், ஃபார் எக்ஸாம்பிள், each time that you see a meme that is making fun of women, each time you see a video that is abusive, ஒவ்வொரு தரமும் ஒரு ஹெட்லைன் பார்க்கும்போது, அசிங்கமாக ஒரு ஹெட்லைன், சஜஸ்டிவாக ஒரு ஹெட்லைன் பார்க்கும்போது தயவு செய்து தட்டி கேளுங்க. கேட்க கேட்க சில விஷயங்கள் மாறும். ஏன்னா 6 மாதமாக இந்த மீட்டூவில் சொன்னதுனால இன்றைக்கி வந்து நயன்தாரா பேரில் அவங்க, ஏன்னா நயன்தாரா பற்றி அவங்க பேசின, ராதாரவி சார் பேசினது வந்து புதுசு இல்லை. இந்த மாதிரி பல வருஷமாக நான், நீங்கள் வந்து ராதாரவியோட வீடியோ எது வேணால் எடுத்து பாருங்கள், அப்படி தான் பேசியிருப்பாரு. இத்தனை நாள் 6 மாதமாக 7 மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து கொந்தளிச்சிட்டாங்க, விச் இஸ் அ கிரேட் திங். ஃபைனலி சம்படி ஹேஸ் ஸ்டூட் அப் தென் தே ஹவ் யூனோ டேக்கன் நோட்டீஸ். அண்ட் எனிவே, நீங்கள் வந்து இந்த வீடியோலையும் ஆஸ் யூஷுவல் ஆபாசமாக மெசேஜ் பண்ணுறவங்க இருக்க தான் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் கேர் அ ராட் சாஸ், இது உங்கள் நீங்கள் உங்கள் கலாச்சாரம், உங்கள் குடும்பம், உங்கள் வளர்ப்பு அதெல்லாம் காமிக்கிறது தவிர எனக்கு அசிங்கம் இல்லை. நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துறீங்கலாம் நினச்சிக்கிட்டுல, என்கிட்ட இந்த மாதிரி மெசேஜாக அனுப்பிச்சா ஐயோ அப்படின்னு அழுவேன்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் போய் முட்டிக்கோங்க, இல்லைன்னா ஒரு சின்ன சொம்பு இருக்கும், அந்த சொம்பில் போய் மூழ்கி செத்துருக்கேன். ஓகே, ஆல் ரைட். குலம் ஏஎஸ், பொள்ளாச்சி விஷயத்துக்கு லைவ் போடவே இல்லையா? கொஞ்சம் கீழே வந்து இந்த ஃபீடில் போய் பாருங்கள், தயவுசெய்து நான் என்ன பேசியிருக்கேன்னு தெரியும். பல்சர் குமரன், நான் நேற்றுக்கு தான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன், இன்னும் 2 நாள் கழிச்சு திருப்பி கோர்ட் ஹியரிங் இருக்குது, வேணா வரீங்களா? கோர்ட்டில் என்ன நடக்குது, எப்படி பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேப்பா. எனிவே, யா எத்தனை பேர் என்ன கேட்டாலும், பாஸ்போர்ட் கிடைச்சாலும் கிடைக்காட்டையும் பாஸ்போர்ட் வந்து சாட்சி சொல்ல போகுதில்லை. ஓகேயா, நான் என்னோடய கேஸை ஃபைல் பண்ணிட்டேன், அவங்க வந்து இப்போ என்கொயரி பண்ணோம். எனக்கு இந்த மாதிரி வைரமுத்து சார் வந்து எங்கிட்ட தகார முறையில் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சி இருக்குது, ஆனால் அந்த சாட்சி வந்து கோர்ட்டில் பேச மாட்டாங்க. அவங்க ஏன் பேச மாட்டாங்கல்ல, அதனால் கேட்க முடியாது, ஃபோர்ஸும் பண்ண முடியாது, இதுதான் என் நிலைமை. எனி விச் வே, இவர் மிஸ்பிஹேவ் பண்ணினதை நான் மற்றவங்களுக்கு பல ஆண்டுகளாக சொல்லியிருக்கேங்கிறது எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ப்ரூவ் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது, அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு ஜட்ஜு தான் சொன்னால் என்கொயர் பண்ணி கோர்ட்டில் பேசி, ஏன்னா அந்த அவ்வளோலாம் நம்பிக்கையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வைரமுத்து ஐயா பெரிய ஆள் பாருங்கள், அவங்க பேரெல்லாம் என்கொயரிலாம் நடத்த மாட்டாங்க, கேஸும் நடக்காது. ஸோ அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஹோப் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கர்மா இல்லை வந்து டிவைன் ஜஸ்டிஸ், ஏன்னா கடவுள் பேரில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. உமாச்சி கண்ணை குத்துதான்னு பார்ப்போம், அவ்வளோதான். ஏன்னா மக்கள் ஆகிய நிறைய பேர், இதோ இங்கே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்களே, வேசி வேசின்னு சொல்லிடுறீங்களே, உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி எல்லாருக்கும் கண்ணை குத்துட்டோம் கடவுள், உங்களுக்கெல்லாம் நல்லா.